அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா எனக்கு 18 வயசு, நான் செலிபஸில 4வது நாள்ல இருக்கேன். அதற்கு முன்னாடி 32 நாள் இருந்திருக்கேன். இன்று எனது பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணன் போலீஸ் ஆயிட்டாங்க. என் வீட்டில் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர்கள் இப்போவே எதுவும் ஆக சொல்லலை. நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அதனால் அவங்க கூறியதுலேருந்து அதே சிந்தனையாகவே இருக்கு. வாழ்க வளமுடன். அப்படி பரவாயில்ல, எதிர் சுற்றி இருக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இன்னும் காலேஜுக்கே போகல, 12-18 வயசு தான் ஆச்சு, இன்னும் 3 வருஷம் இருக்குது, இன்னும் 3 வருஷம் கழித்து இந்த உலகமே இருக்குமான்னு தெரியல. புரிஞ்சுதுங்களா? இந்த நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்துக்கே முதல்ல ஒரு காமெடி நடந்ததுங்க. என்னென்னா, விவசாயிகள் வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளை எதிர்த்து போராடினாங்க. போராடிட்டு இருந்த காலம் இருந்தது, போராடினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சலிச்சு போய் நீ எவ்வளோ நாள் போராடுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எந்த விதை வந்தாலும் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு இந்த மக்கள் வந்து என்னத்தை கொடுத்தாலும் தாங்குவாங்க அப்படின்ட்டு, இப்போல்லாம் வந்து மனுஷனுடைய மரபணுவே மாற்றி போடல அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வணிக மருத்துவத்தின் மூலமாக பல இடங்கள் பல சதி வேலைகள் நடந்து போயிட்டே இருக்கு. இப்போ அதை பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது. அப்போது இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாமே கடந்து வரணும்னா நமக்குள்ளாக நம்ம வலிமையாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பிரம்மச்சரி 18 வயசு ஆச்சு, இன்னும் ஒரு 4 வருடம், 4 வருடத்தில் பிரம்மச்சரியத்துலேயும் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா, ஒழுக்கத்துலேயும் மட்டும் நிலச்சி வந்துட்டீங்கன்னா, உங்களை வழி நடத்துறதுக்கு உங்களுக்குள்ளாக இருக்கும் சிவம் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்குள்ள ஆதி அந்த மானகுரு நீங்கள் தான். வெளியிலிருந்து ஆறு வந்து எதான்னு சொல்லணுமா? ஒன்று நான் எத்தனை நாளைக்கு நாளில் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு காலம் போக 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 இறைவன் வந்து உங்களுக்குள்ளாக இருந்தே வழிநடத்த ஆரம்பிச்சிருவார், சரிங்களா? ஆகவே மனம் தளர வேண்டாம், மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக எதிர்காலத்தில் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்ட்டு யோசிக்க வேண்டாம். நாளைக்கே ஒரு செய்தி வரும், கிளாஸ் அடிக்கும், டிங் 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 டிங், நாளாண்டிக்கு எதுவுமே இல்லாமல் போயிடலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதெல்லாம் வந்து நாளைய தினத்தில் என்ன நடக்குங்கிற நிரந்தரமே இல்லை. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த மாதிரி திடீர்னு சுனாமி வந்துச்சு, என்ன வேணாலும் நடக்கும். அப்படி இருக்கையில் இந்த நேரம் இந்த க்ஷணம் இந்த நொடிதான் நிஜம். இந்த நேரத்தில் நிம்மதியாக இறைவனோடு ஒன்றி இயற்கையோடு வாழ்கிறதுக்கு என்ன வழி, அதை பார்க்கலாம். பெருசாக எதிர்காலத்தை நினச்சாலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த க்ஷணத்தில் உங்களை ஒழுக்கமாகவும் சீராகவும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தீங்கன்னா எதிர்காலத்துலேயும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆட்டோமேட்டிக்காக இருப்பீங்க, எந்த மாற்றமும் இல்லை. வாழ்வு வளமுடன். அடுத்தது சகோதரர், 24 வயசு, தஞ்சாவூர்னு போட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன். ஆனால் ஐ வாண்ட் டு டாக் டு யூ, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் கான்டாக்ட் நம்பர்னு போட்டிருக்கீங்க. இல்லைன்னா கீழே டவுட்னு போட்டிருக்கீங்க. நான் உண்மையிலேயே மொபைல் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறதும் இல்லைங்க. ஃபோனில் பேசி எனக்கு உண்மையிலேயே அது எனக்கு ஒரு மாதிரியே ஆகிப்போச்சுங்க. இது எப்படி சொல்லலான்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில், வெளிநாடுகளில் 10-10 வருஷம் 10-15 வருஷத்துக்கு கிட்ட சுற்றிட்டேன் ஆச்சுங்களா. அப்போ என்னுடைய தொழிலே மார்க்கெட்டிங்கு. வெளிநாட்டில் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம், குழந்தைகளுக்கெல்லாம் யூனிஃபார்ம் சப்ளை பண்ணுற ஒரு தொழில் அதில். இப்போ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டால் தான் அங்கே தொழிலே நடத்த முடியும். அது மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து அங்கே ஆர்டர் எடுத்து மெயினாக மார்க்கெட்டிங் ஆஃபீஸில் பையிங் ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஃபேக்ட்ரிஸில் இந்தியாவிலலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்து சப்ளை பண்ணுற மாதிரி நிறைய வேலை ஃபோனில் தான் வேலையே. அப்போது ஆர்டர் எடுக்கிறதுக்கு போவோம், எல்லாம் இப்படி சுற்றிங்க 24 மணி நேரத்தில் ஒரு 5-6 மணி நேரம் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, அது நரகம் போன்ற ஒரு வாழ்க்கை. அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் அதிலிருந்து விடுபட்டே போயிடணும். ஏன்னா நான் யோசிச்சு பாருங்கள், எனக்கு 2 காதில் 1 காதே டமாரமாகிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு வந்து எனக்கு பலவீனத்தை கொடுத்துருச்சு. அதனால் இந்த ஃபோனில் எனக்கு பேசிட்டு யாருக்கிட்ட, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற புத்தரே என்கிட்ட, குரு வேதாத்ரி மகரிஷியவே நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அவரே என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வச்சுட்டா கூட பேசுகிறப்ப கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கலாம். ஆனால் வச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த இது ஒரு சில மணி நேரத்துக்கு அந்த அனுபவப்பட்டுச்சு இல்லைங்களா. ஃபோன்லேயே வாழ்ந்து வாழ்ந்து அது ஒரு மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுது. அதனால நான் ஃபோனை யூஸ் பண்ணுறதே இல்லை. எனக்கு இந்த வைப்ரேஷன், இந்த வைஃபை வைப்ரேஷனு அது இது எதுவுமே ஒத்துக்கிறதும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் காலத்தில் எவ்வளோ காலம் வாழ போகிறோன்னு தெரியல. இந்த பிறவி கிடச்சிருக்கு, நம்ம எல்லாம் 4 பேருக்கு நல்லது சொல்கிறோன்னு வைங்களேன், மீதி இருக்கிற நேரத்துலலாம் இறைவனை வேண்டிட்டு நம்ம கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சகோதரர்கள் எல்லாம் பிரம்மச்சரியத்தில் வலிமையாகணுன்ட்டு வேண்டிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கணும் தான் விரும்புகிறேங்க. ஆகவே வந்து ஃபோனு அப்படி இப்படி நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன்னா எனக்கு அந்த நாள் போயிடும், காலங்கள் ஓடிடும். நான் சொல்லி யாராவது திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை நான் சொல்லிட்டுங்களேன், நான் யாராச்சுக்கிட்ட இப்போ உங்ககிட்ட எல்லாம் பேசுகிறேனே, இது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா அது நான் பண்ணலை, உங்ககிட்ட ஏற்கனவே அது இருக்குது. அதை நான் ஜஸ்ட் தூண்டு விளக்கு மாதிரி தூண்டி விடுறேன், அது சின்னதாக அது சொல்கிறேன் அவ்வளோதான்.
ஆனா உண்மையிலேயே உங்களுக்குள்ளேயே அதற்கான பிராப்தமும் அதை புரிந்து கொள்ளும் பக்குவமும் இருந்தா மட்டும்தான் உங்களால புரிஞ்சுக்கவே முடியுது. ஸோ அது நான் சொல்லிதான் புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை, நான் இல்லைன்னா இன்னும் யாராச்சும் இறைநிலை உருவாக்கிடும் ஆச்சுங்களா. அதனால நான் வெறும் ஒரு சின்ன கருவியாக நான் ஏதோ ஒரு மூலையில் அப்படியே இருக்கிறேன், அளவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த அளவில் இருக்கட்டும், என்கிட்ட பேசியே ஆகணும், பார்த்தே ஆகணும் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். அப்படியும் ஒரு காலம் இறைவன் வச்சுருந்தாருன்னா அது ஏதாச்சும் சூழலில் நம்ம மீட்டப் பண்ணலாம் சரிங்களா. எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ஆச்சுங்களா. இருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் இருக்கிற வாழ்க்கை சூழலுக்குள்ளே சிக்கிட்டு இதெல்லாம் பார்க்குறீங்களா தெரியல. ரொம்ப குறைந்த காலம் மட்டுமே அமைதியான காலம் அப்படிங்கிறது இருக்குது ஆச்சுங்களா. புயல் கண் முன்னால் சுற்றிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு உலக அழிவை நோக்கி வேகமாக மனித சமுதாயம் போயிட்டுருக்கு. ஆகவே இருக்கிற கொஞ்ச காலத்தில் இறைவனையும் சித்தர்களையும் நினச்சி வாழலாம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணுறதில்ல. ஆகவே அது சம்மந்தமாக என்கிட்ட வந்து தயவு செஞ்சு வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகிக்காதீங்க, வாழ்க வளமுடன். சகோதரர்கிட்ட கேள்வி பதிலுக்குள்ளே போயிடுறங்க. ஐ டிட் சுய இன்பம் 8 இயர்ஸ் பட் நாட் டெய்லி, ஃப்ரீக்வெண்ட்லி பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய பாடியின் அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு, வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அண்ட் ஐ காட் ஆல் சைட் எஃபெக்ட்ஸ் யூ மென்ஷன்டு. ஐ எம் லுக் லைக் 12ஆம் கிளாஸ் ஸ்கூல் பாய் மாதிரி ஆயிட்டேன் உடம்பளவில். ஐ காட் மெனி இன்சல்ட் இன் மை லைஃப். லாஸ்ட் மந்த் ஐ சா யுவர் யூடியூப் சேனல் அண்ட் ஐ ஃபாலோ செலிபஸி. நவ் மை டே கவுண்ட் இஸ் 46. ஐ மை டவுட் இஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிக்கவர். வென் ஐ கம்ப்ளீட்லி ரிக்கவர், ஹவு மெனி டேஸ் ஐ நீட் ஃபார் மை கம்ப்ளீட் ரிக்கவரி? டஸ் அஸ்வகந்தா இருந்தால் தாமரை பவுடர்ஸ் க்யூர் பண்ணுமா? ஸ்பீட் அப் மை ரிக்கவரி. ஐ சேட்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்கள் 8 வருஷம் சுயன்பம் போட்டிருக்கீங்க, ஆனால் வயசு பற்றி போடல, சாரி 24 வயசுன்னு போட்டிருந்தீங்க. வாழ்க வளமுடன். இப்போ வந்துங்க, நம்ம உடல் கூறுன்னு ஒரு விஷயம், அது எப்படின்னா 25 வயசு வரைக்கும் தான் உடலுக்கு வளர்ச்சி. அது எந்த ஒரு நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி, அப்படி இருக்கும்போது நாம் வந்து இப்போ பிரம்மச்சரியத்தில் ஒரு 25 வயசுக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ விழிப்படைஞ்சு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 1000 நாளாச்சு கடந்துட்டோம்னா எப்படி ஆயினும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டால் ஓரளவு ரிக்கவர் ஆகி மேலே வந்துடுவோம். இதே நம்ம ஒரு 25 வயசுக்கு மேலே 24, 25 அதுக்கு மேலே எப்போ பண்ணாலும் உடல் கட்டாயம் ரிக்கவர் ஆகும், ஆனால் அதனுடைய ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்கு ரிக்கவர் ஆகுமானு தெரியாது ஆச்சுங்களா. ஆகவே பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு. இப்போ அதை பற்றி தெரிஞ்சு இதை பற்றி ஞானம் உங்களுக்கு புரிதலாகி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இதுவே இறைவன் கொடுத்த பிராப்தமாக நினச்சிட்டு இதிலிருந்து மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக பிரம்மச்சரியத்தில் வலிமை விடுவாங்க நிச்சயமாக படிப்படியாக. இப்போ நீங்கள் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கள, இதெல்லாமே வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயம். அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் யோசிச்சு நெகட்டிவ்குள்ளே போயிட வேண்டாம். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள். டிரான்ஸ்மியூட்டேஷன்னா ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறி போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம தடுத்து நிறுத்த முடியாது அது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சரியான பாதையில் என்ன டிவி பார்க்குறது, கேம்ஸ் ஆடுறது, இல்லை கவலைப்படுறது, இல்லை கண்டதை யோசிக்கிறது, மனசை பிஸியாகவே வச்சுருக்கிறது, இல்லைன்னா வயிற்றை பிஸியாகவே வச்சுருக்கிறது, நிறைய சாப்பிட்றது, இப்படியெல்லாம் பண்ணாமல் ஆச்சுங்களா, தனித்திரு விழித்திரு அப்படின்ட்டு வந்து பசித்திரு அப்படின்னு வரலாறு சொன்ன மாதிரி முடிந்த அளவுக்கு உங்கள் தனித்திருன்னு ஏன் சொல்கிறாங்க, மனசு எம்டினஸ்ஸோடு இருக்கிறது, தனியாக மீன்ஸ் வந்து எம்டினஸ்ஸோடு இருக்கட்டும், தனிமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சா இருங்க, இல்லைன்னா எம்டினஸ்ஸோடு இருக்கணும். அப்புறம் விழிப்பு நிலையோடு இருக்கணும் ஆச்சுங்களா, அப்புறம் பசியோடையும் இருக்கணும். இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து மனதளவுலையும் உடல் அளவிலும் எல்லா விதத்துலேயுமே நம்மை அமைதிப்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. பிரம்மச்சரியத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்ச காலம் கடந்து வாங்க, நீங்கள்லாம் வந்து 90 நாள் கடந்தாலே நல்ல மாற்றம் தெரியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதனோட டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி முடிந்தால் விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன ஆகுனா, நம்ம இன்றைக்கி உற்பத்தி ஆகிற உயிரணுக்கள் வந்து ஒரு மாட்டில் பால் கறக்கிறோம், இன்றைக்கே 2 நாள் கெட்டு போயிடும். ஒருவே அதையுமே நம்ம தயிராக்கி மோர் தயிராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக்கி அப்படி எடுக்கும்போது அந்த நெய்யின் ஆயுள் ரொம்ப ஆச்சுங்களா. அதுபோல் நம்ம உடலில் உற்பத்தியாகும் உயிர் அணுக்களை எல்லாம் நெய்யை போல, இட் மீன்ஸ் வந்து சித்தர்கள் அருளிய விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்ம அதனுடைய ஆயுளை நீட்டிப்பு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையே டிராஸ்டிக்கலாக மாற்றும். அது இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சிட்டு பயிற்சி பண்ணிவிட்டு நாளைக்கு எந்திரிச்சா மாறிடுமா அப்படின்னா அப்படி இல்லை, அதுக்கான காலமும் எடுத்துக்கும் ஆச்சுங்களா. ஆகவே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி பிரம்மச்சரியத்தை உணர்ந்து 50 நாள் வரைக்கெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கஷ்டம் கிடையாது. 48 நாளில் நீங்கள் கடந்திருக்கீங்க, எளிமையாக நீங்கள் வந்துடலாம். ஸ்ட்ராங்காக இருங்க, சரியான வகையில் உங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்கான பயிற்சிகளை கூட சேர்த்திக்கோங்க சரிங்களா. வாழ்க வளம்.